இசையமைப்பாளராக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி பின்னர் ஹீரோவாக மாறியவர் ஜி வி பிரகாஷ். தனது தனித்துவமான இசையால் ரசிகர்களை கவர்ந்தவர். சமீபத்தில் இவர் இசையில் வெளியான அசுரன் மற்றும் சூரரை போற்று திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்தது. தற்போது இவரது நடிப்பில் ஐங்கரன், ஆயிரம் ஜென்மங்கள், அடங்காதே, ஜெயில், 4G, காதலிக்க யாரும் இல்லை, பேச்சலர் உள்ளிட்ட படங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது. அத்துடன் இவரது இசையில் சூர்யாவின் வாடிவாசல், தனுஷின் 43rd படம் உருவாகி வருகிறது. இந்த நிலையில தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாலையோரம் நாதஸ்வரம் வாசிப்பவரின் வீடியோவை ட்விட்டரில் ரீட்வீட் செய்திருந்த ஜி வி பிரகாஷ், இந்த நபர் யார் என்று தெரிந்தால் சொல்லுங்கள், அவரை பாடல் பதிவுக்கு பயன்படுத்திக் கொள்வேன் என்று பதிவு செய்திருந்தார். இவர் மிகவும் திறமைசாலியாக இருக்கிறார், குறிப்புகள் மிக துல்லியமாக இருக்கின்றன என பதிவிட்டிருந்தார். இதையடுத்து நெட்டிசன் ஒருவர் நாதஸ்வரம் வாசிக்கும் நபரின் பெயர் நாராயணன் என்றும் அவரது தொலைபேசி எண்ணையும் பகிர்ந்திருந்தார். பெங்களூர் தெருக்களில் பூம் பூம் மாட்டுடன் நாதஸ்வரம் வாசிக்கும் அந்த கலைஞருக்கு விரைவில் தனது இசையில் வாசிக்க வாய்ப்பு அளிப்பதாக ஜி வி பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இது போன்று சினிமாவில் நடக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.